நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 6 வியாழக்கிழமை மதியம் 2 மணி ஆய்வறிக்கை. ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கிவிட்டது, தரை ஏறிவிட்டது எனலாம். காலையிலிருந்து பாலக்காடு கணவாயில் வழக்கமாக ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி கொண்டிருந்த அந்த மேற்கு காற்று மதியம் 2 மணிக்கு மேல் படிப்படியாக ஒரு 20-15 கிலோமீட்டர் வேகம் என குறைந்துவிடும். சென்னையில் கிழக்கு காற்று நுழைய தொடங்கும் இனிமேல். சென்னை மட்டுமல்ல, வங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஆந்திர கடலோரம் உட்பட கிழக்கு காற்று நுழைய தொடங்கும். வடமேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஏற்பட இருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவு இன்று வடகடலோரம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட, அதாவது திருச்சிக்கு வடக்கே, கரூருக்கு வடக்கே, திருப்பூருக்கு வடக்கே, கோயம்புத்தூருக்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் பார்க்கறது முன்னாடி இன்றைக்கு பார்த்து முடிச்சிருவோம். இன்றைக்கு இந்த வானிலை அமைப்பின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது. இன்னைக்கு எப்படின்னா மாலையே, அதாவது முன்னிரவே திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில், அதே போல முன்னிரவே மன்னார்குடி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே, நீடாமங்கலம் இந்த பகுதி, ஒரத்தநாடு, இந்த பட்டுக்கோட்டை, இந்த பகுதி எல்லாமே முன்னிரவே மழை தொடங்கும். மாலை தொடங்குவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 6 மணி அளவிலே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் ஒரு 6 மணியில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே மேட்டூர் பகுதியில் மழை தொடங்கியிருக்கணும். மேட்டூர், கொளத்தூர் பகுதியில், சேலம் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கணும். அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் பரவி பெய்ய தொடங்கும் சேலம் மாவட்டத்தில். ஈரோடு மாவட்டம், முதல்ல மேற்கிருந்து சொல்கிறேன், கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று மாலை இரவு. ஈரோடு மாவட்டத்தில் பரவலாகவே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே வடக்க கூடுதல், எண்ணமங்கலம், அந்தியூருக்கு உறுதியாக 2:30-3 மணிக்குள்ளே மழை வந்துடும். அந்தியூர், எண்ணமங்கலம், அந்தியூருக்கு வாய்ப்பு உறுதி. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அத்தானி, அந்தியூர், அந்த மேட்டூர், குளத்தூரை ஒட்டி உள்ள ஈரோடு மாவட்டம், அதாவது பர்கூர், காவிரி கரையோர, ஈரோடு மாவட்டம், பவானி உள்ளிட்ட பகுதியெல்லாம் மழை வந்துடும் கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஈரோடு தெற்குக்கும் மழை வாய்ப்பு உண்டு. ஈரோடு தெற்கு, அதாவது சரியாக சொல்ல போனால் திருச்சி கோயம்புத்தூர் சாலைக்கு வடக்கே எல்லா மாவட்டங்களுக்குமே, அந்த எல்லா மாவட்ட பகுதிகளுக்குமே, அதாவது திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் உட்பட, அதே போல் கரூர்னா கரூர், காவிரி கரையோரம், அதாவது நாமக்கல் மாவட்டம், பரமத்தி வேலூர் உட்பட, நாமக்கல் உட்பட, கொல்லிமலை உட்பட, நாமகிரிப்பேட்டை உட்பட, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பரவலாக கூடுதல் இடங்களில் வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில், அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலையும் வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில். ஆனால் சேலம், நாமக்கல்ல ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் சேலம், நாமக்கல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மேலும் புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களாம், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால், தஞ்சாவூர், இந்த மாவட்டங்கள், திருச்சி, இந்த மாவட்டங்கள் வரைக்கும் மிக சிறப்பான மழை தெரிகிறது. தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், சிவகங்கை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டத்திற்கும், அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், அதாவது திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை ஒட்டியுள்ள பகுதி, திருச்சி மாவட்ட பகுதிக்கும், அதே போல் நத்தம் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மழை. மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு கனமழை வாய்ப்புள்ள பகுதி டெல்டா மாவட்டங்கள் அனைத்துமே, திருச்சி மாவட்டம் உட்பட, திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மேலும் உள்ளே சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி தருமபுரியில் குறைந்த பரப்பு, ஆனால் சேலம், நாமக்கல்ல கூடுதல் பரப்பு, ஈரோடுல இப்போ கொஞ்சம் கூடுதல் பரப்பு, நீலகிரியில் கூடுதல் பரப்பு, கோயம்புத்தூர் வடக்கு ஆங்காங்கே, திருப்பூர் மாவட்ட வடக்கு ஓரம், கரூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு உண்டு.
அதேபோல் தென் மாவட்டங்களில் மதுரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட நத்தம்பகுதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, சிவகங்கையை விட புதுக்கோட்டைக்கு கூடுதல் வாய்ப்பு, புதுக்கோட்டையிலே கந்தர்வ கோட்டைக்கு கூடுதல் வாய்ப்பு, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே கந்தர்வ கோட்டை, அதாவது புதுக்கோட்டை ஆலங்குடி இந்த பகுதிக்கு வடக்கே திருச்சிற்றம்பலம், கீரமங்கலம், கரம்பக்குடி இந்த பகுதி எல்லாமே, திருவோணம், தஞ்சாவூர் மாவட்டம், கரம்பக்குடி மற்றும் இப்படி பார்த்திங்கன்னா ஒரத்தநாடை ஒட்டியுள்ள பகுதிகள், தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மற்றும் அப்படியே வள்ளம், செங்கிப்பட்டி, அதற்கு புதுக்கோட்டை மாவட்ட பகுதி கந்தர்வக்கோட்டை, அப்படியே பார்த்திங்கன்னா கீரனூர், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி இந்த பகுதி எல்லாமே நல்ல மழை காத்திருக்கிறது. இன்றைக்கு நாளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளை மறுநாள் ராமநாதபுரம், நாளை அல்லது நாளை மறுநாள் காற்று சுழற்சி நெருங்கி வந்துடும். ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு, வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியே தொடங்க சாதக சூழல் தென்படுகிறது. முதல் நிகழ்வு சென்னையை ஒட்டி ஆந்திரா, தெற்கு ஆந்திரா வட தமிழகத்திற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டபடி வட தமிழகத்தை ஒட்டி தெற்கு ஆந்திரா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே முதல் நிகழ்வே வலுவான நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 20லேயே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20லிருந்து 23க்குள் தொடங்கும் என்று எதிர்பார்த்தோம். முதல் நிகழ்வு சரியாக 20ஆம் தேதியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன் இப்போ வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய நிகழ்வு காரணமாக, இப்போ சேலிருந்து அதாவது கரை ஏறி கொண்டிருக்கிற நிகழ்வுக்கு அடுத்தபடியாக வங்கக்கடலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி, அது நிசப்தமாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற பாலக்காட்டு கணவாயில் இருக்கிற காற்று மேலும் 15 ஆகி 10 ஆகி சைலண்டாக மாறிடும். ரொம்ப சைலண்டாக இருக்கும். எப்போ 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10 11லாம் இன்னும் குறைஞ்சி ரொம்ப சைலண்டாக 11 12 13 14லாம் நிசப்தமான ஒரு காற்று இருக்கும். ஆகவே இனிமேல் வலுவான காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரப்போது பாருங்கள் தென்மே வடகிழக்கு பருவமழையை தொடங்குவதற்காக வருது இல்லையா ஒரு நிகழ்வு, அதுதான் வலுப்பெறக்கூடிய காற்றை இருக்கும். இனிமேல் அதுவும் பாலக்காட்டு கணவாயில் மேற்கு காற்று வந்தாலும் ஆரம்பத்தில் வடகிழக்கு காற்றாக நெருங்கி வரும்போது மாறிடும். புரியுதுங்களா? தொலைவில் இருக்கும்போது மேற்கு காற்றை இருக்கும், நெருங்கி வரும்போது வடகிழக்கு பருவமழையை கொண்டு வந்துடும். அந்தமான இருக்கும்போது மேற்கு காற்றை இருக்கும், நெருங்கி வந்து வடகிழக்கு பருவமழை கொண்டு வந்துடும். ஆக நாளைக்கு பார்த்தீங்கன்னா மழை எங்கே இருக்கும்னா, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, நாளை இல்லைன்னா நாளை மறுநாளுக்குள்ளே ஆரம்பிச்சிடும். இங்கேயெல்லாம் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இங்கெல்லாம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். அதாவது இன்றைக்கு திருச்சிக்கு வடக்கே சொன்னோமா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே சொன்னோமா, நாளைக்கு மதுரைக்கு விருதுநகர், விருதுநகருக்கு வடக்கே வச்சுக்கலாம். நாளை விருதுநகர், விருதுநகருக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டமும், பாலக்காட்டு கனவாய் பகுதியில் கொஞ்சம் நேரமாகும் அடுத்தடுத்த நாட்களில் ஆரம்பிக்கும். தென் மாவட்டங்களே அடுத்தடுத்த மாவட்டம், அதாவது விருதுநகருக்கு தெற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடுத்தடுத்த நாட்களில் ஆரம்பிக்கும். அதாவது வரக்கூடிய அதாவது 9-10 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஆரம்பிக்கும். 11-12-13-14லாம் பரவலாகவே மழைப்பொழிவு, எல்லா மாவட்டங்களுக்குமே சீரான பரந்த மழைப்பொழிவு. சரியாக இன்றைக்கு 6-11ஆம் தேதியெல்லாம் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுக்கும். 12-13-14-15-16ஆம் தேதி வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு. அரபிக்கடலுக்கு நிகழ்வு போனாலும் தமிழக தரையில் ஒரு காற்று சுழற்சியை விட்டுட்டு செல்லும். அரபிக்கடலில் காற்று சுழற்சி, தமிழக தரைப்பகுதியில் கீழடுக்கு சுழற்சி, வங்கக்கடலில் காற்று சுழற்சி என்று வங்கக்கடல், அரபிக்கடல், தரை, தென்னிந்திய தரை ஒட்டுமொத்த இணைந்த ஒரு சுழற்சியாக இருந்து கொண்டு கன்னியாகுமரி முதல் மழைப்பொழிவை தென்னிந்தியாவில் கொடுக்கும். தமிழகத்தில் அதிக மழை பெறும் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு முனையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், அதுக்கு அடுத்தபடியாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் இந்த மாவட்டங்கள். அடுத்தபடியாக சேலம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை. அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இப்படி இருக்கும் மழைப்பொழிவு. அடுத்தது மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். ஆக மழைப்பொழிவெல்லாம் இனிமேல் அதிகரிக்கப் போகிறது. எல்லாமே மாலை இரவு மழை தான் வரக்கூடிய நாட்களில். இப்போ வந்து இன்றைக்கு மாலை எதிர்பார்க்குறோம், நாளை உறுதியாக மாலை எதிர்பார்க்கலாம், இன்றைக்கு முன்னிரவில் எதிர்பார்க்குறோம், நாளை மாலை எதிர்பார்க்கலாம். இப்படியே மதிய மழையாக மாறிடும். கொஞ்ச நாள் கழித்து 8ஆம் தேதிக்கு மேலே மதிய மழையாக மாறும். அப்புறம் கண்டிப்பாக மதியத்தில் நல்ல மழையே வாய்ப்பு இருக்கும். ஒரு இரு நாள் பகல்லையே தூறிட்டே இருக்கிற மழைப்பொழிவும் இருக்கிறது, பகல்லையே தூறலாக கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவும் இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அறுவடை விவசாயிகள் இன்று நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்றைக்கி நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு டெல்டா மாவட்டம்லாம்.
மாலையில் தான் மழை வரப்போகுது, மாலைக்கு பின் முன்னிரவில். ஆகவே இந்த பகல் பொழுதை பயன்படுத்தி இருக்கலாம், எப்படி என்று தெரியவில்லை. இன்று நல்ல மழை காத்திருக்கிறது, நாளை ஒதுக்கியிருந்தால் அந்த பகுதியில் அறுவடை செய்யலாம். இப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒதுக்கி அடுத்த நாள் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம், இப்படித்தான் நீங்கள் செய்ய முடியும். ஆனால் மழைப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளுமே மாலை இரவு, சில நாள் மதிய மாலை இரவு அதிகாலை என்று மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். 19ஆம் தேதி வரைக்கும், 18-19ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை, 20ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை முதல் நிகழ்வு, வட தமிழகத்தை ஒட்டிய தெற்காந்திர கரையோரம், வட தமிழகத்தை ஒட்டியே வரும், வட தமிழகத்து கூட வரலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருங்கள், நீண்டகால வானிலைக்கை கேட்டு மகிழுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள், இணைந்திருங்கள் வானிலைகளுடன். நன்றி.